இதுவரைக்கும் ஃபன்நெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு புது புது வீடியோ காத்துட்டு இருக்கு. உணர்வோடு போராடிய மக்களை காவல்துறை 13 பேரை குறிபார்த்து சுட்டு கொன்றிருக்கிறார்கள். ஒரு இரங்கல் அஞ்சலி கூட செலுத்துவதற்கு இந்த சட்டமன்றம் தயாராக இல்லை. சுட்டுக் கொள்வதற்கான அனுமதியை வழங்கியது யார் என்கின்ற உண்மையை அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அவர்கள் ஏன் பணியிடம் நீக்கம் செய்யவில்லை, யார் இதை செய்தார்கள், யார் உத்தரவிட்டது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று கேட்ட ஒரு காரணத்திற்காக உடனடியாக எனக்கான பாதுகாப்பு அதிகாரிகளை முதல்வர்கள் விலக்கி இருக்கிறார். கூடிய முதல்வருக்கு தெரியாமலா இந்த தூத்துக்குடி கலவரம், தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கும் என்பதுதான் பொதுவான கேள்வி. எனக்கு அம்மா அவர்கள் இல்லாத இந்த சபையில் வருவதற்கு உடன்பாடு இல்லை. எனக்கு இந்த பதவி தேவையில்லை. இன்றைக்கு அந்த அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டியதால் என்னுடைய பதவி பறிபோகும் என்று சொன்னால் அதை பற்றி எனக்கு துளி கூட கவலை இல்லை. என்னுடைய உயிருக்கு, தமிழகத்திலே என் குடும்பத்தாருக்கு எந்த விதமான ஒரு சிறு தீங்கு நடந்தாலும் அதற்கான முழு பொறுப்பு முதலமைச்சரும் டிஜிபி ராஜேந்திரன் அவர்களும் தான். இப்ப ரஜினிகாந்த் வந்து சமூக விரோதின்னு யாரை சொல்றாரு? அப்ப அவர் சமூக விரோதின்னு முதலமைச்சரும் சொல்றாரு, காவல்துறையும் சொல்றதா சொல்றாங்க. அப்ப அந்த சமூக விரோதிகள் ஏன் இதுவரையும் கைது பண்ணாம இருக்காங்க? சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் தலைமையில் இன்றைக்கு அறிவாலயத்தில் மாதிரி சட்டமன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று பார்ப்பேமையானால், நேற்றைய தினம் சட்டமன்றத்தில் தூத்துக்குடியிலே ஒட்டுமொத்த தென் மாவட்ட மக்களெல்லாம் 24 ஆண்டுகளாக எந்த அரசாங்கத்தால் வந்தது என்பதை தாண்டி ஒரு அரசாங்கத்தால் மக்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு ஆலை, அந்த மக்களை கொல்லக்கூடிய ஒரு ஆலையாக மாறியதை உணர்ந்த மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டு வந்தார்கள். 24 ஆண்டுகளாக அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 100 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டு வந்த அந்த மக்கள் தன்னிச்சையாக ஒட்டுமொத்த மக்களும் அரசியல் புண்பலம் இல்லாமல், எந்த ஒரு அமைப்பும் இல்லாமல், ஒரு சில சமூக அக்கறையாளர்கள், சமூக ஆர்வலர்களை இணைத்து கொண்டு எதிர்கால சந்ததிகள் இந்த மண்ணிலே வாழ்வதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், இந்த ஆலையினால் ஏற்படக்கூடிய வாயு சுற்றுச்சூழலுடைய மாசு கிடக்கூடிய நிலையில் எதிர்கால சந்ததி குழந்தைகள் ஊனமுற்றவர்களாக, நுரையீரல் பாதிக்கப்பட்டவர்களாக, புற்றுநோய்க்கு ஆளாக்கப்படுபவர்களாக உருவாகி கொண்டிருப்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒட்டுமொத்த மக்களும் ஜாதி மதங்களை கடந்து உணர்வோடு போராடிய மக்களை தமிழகத்தினுடைய காவல்துறை 13 பேரை குறிபார்த்து சுட்டு கொன்றிருக்கிறார்கள், படுகொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு நியாயம் கேட்டும் அதற்காக வெளியிடப்பட்ட அரசாணை ஏற்கனவே 2013 வெளியிட்டதை போல் இதுவும் ஆகிவிடக்கூடாது. அந்த ஆலையினுடைய நிர்வாகம் மேல்முறையீடு சென்று உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் அனுமதி பெற்று மீண்டும் அந்த ஆலையை துவங்கிவிடக்கூடாது, அதற்கு சட்டமன்றத்திலே அனைத்து உறுப்பினர்கள் மத்தியிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதை ஆவணப்படுத்தி அந்த டெர்லட் ஆலையை சட்ட ரீதியாகவும் சட்டமன்ற ரீதியாகவும் அந்த தமிழக அரசாணை வெளியிட்டு அதை நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தித்தான் எதிர்கட்சிகளும், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களும், முஸ்லீம் லீக் கட்சியை சார்ந்தவர்களும், மனிதநேய ஜனநாயக கட்சியை சார்ந்த அன்சாரி அவர்களும், நான் போன்றவர்களும் பேசுவதற்கு முனைந்தோம். ஆனால் சட்டமன்றத்திலே சபாநாயகர் அந்த அனுமதியை வழங்குவதற்கு மறுத்துவிட்டார். கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்த என்னை பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை. அதையும் கடந்து அந்த சட்டமன்றத்திலே 13 பேர் இறந்தவர்களுக்கு ஒரு இரங்கல் அஞ்சலி கூட செலுத்துவதற்கு இந்த சட்டமன்றம் தயாராக இல்லை, இந்த தமிழக அரசு தயாராக இல்லை, முதல்வர் அவர்கள் அதில் சரியாக இல்லை என்பதை எடுத்துரைத்த பொழுது அங்கே பேசிய சட்டமன்ற உறுப்பினர், ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர், மாண்புமிகு உறுப்பினர் தினகரன் அவர்கள் இதை பற்றி பேசிய பொழுது உளவுத்துறையினுடைய கவனக்குறையும், சட்ட ரீதியான ஆட்சியாளரும் சூப்பரண்டா போலீஸினுடைய நடவடிக்கைகளும் சரியில்லை, அதனால்தான் இந்த கலவரம் மிகப்பெரிய ஒரு கலவரமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது, பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள், பெண் குழந்தைகள் முதற்கொண்டு சுட்டு குறிபார்த்து சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற வாதத்தை அவர் ஈடுபட்ட பொழுது அமைச்சர் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருமையிலே அவரை பேசிய பொழுது
இந்த அவையிலே இருக்கக்கூடிய ஒரு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த உறுப்பினர்கள் மக்களுடைய பிரச்சனைகளையும் அந்த சட்டமன்றத்திலே பேச முடியவில்லை. இந்த மண்ணுக்காக எதிர்கால சந்ததிகளுக்காக மாண்டு போன அந்த 13 பேருக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணம் போதுமானதாக இல்லை. உடனடியாக அவர்களை சுட்டுக் கொள்வதற்கான அனுமதியை வழங்கியது யார் என்கின்ற உண்மையை அரசு வெளிப்படையாக வெளியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் மறுக்கப்பட்டது. நான் வெளியிலே வந்து பத்திரிகையாளர்களிடத்திலேயும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு வாயிலாக நான் சொன்னது உள்ளே நடந்ததை மட்டும்தான் சொல்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் ஒரு அமைப்பை சார்ந்தவனாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன். இந்த வாய்ப்பை எனக்கு அம்மா அவர்கள் தான் வழங்கினார்கள். நான் இரட்டை இலையிலே நின்றுதான் வெற்றி பெற்றேன் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் மக்கள் பிரச்சனையில் அரசு மெத்தனமாக இருந்துவிட்டது. ஒரு மிகப்பெரிய ஒரு பாதக செயலை செய்துவிட்டது. அப்பாவி பொதுமக்கள் போராடியவர்களை குறிபார்த்து காவல்துறையினர் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஏன் கொலை வழக்கு போடவில்லை? சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சென்னைக்கு இடமாற்றம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஏன் பணியிடம் நீக்கம் செய்யவில்லை என்கின்ற கேள்வியை நான் கேட்டதால் அந்த 18 பேர்களுக்கு அரசு வேலை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்ததால் உடனடியாக முதலமைச்சர் நேற்று இரவு எனக்கு பாதுகாப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எனக்கு நியமனம் செய்த என்னுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை நேற்று இரவே முதல்வர் அவர்கள் விலக்கி கொண்டு விட்டார். நான் எனக்கு அதை டிவியை பார்த்து நான் தெரிந்து கொண்டேன். தொலைக்காட்சியை பார்த்து தூத்துக்குடியில் இறந்தவர்களுடைய செய்தியை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன முதல்வர், நான் கேட்கின்ற ஒரே கேள்வி, ஒரு கருணாஸ் என்கின்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு இந்த சமூகத்திலே சில பாதுகாப்பு குறைகள் இருக்கிறது, அவருக்கு சில இடையூறுகள் இருக்கிறது என்கின்ற நிலையை உளவுத்துறை மூலியமாக அறிந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அம்மா அவர்கள் வெளியிட்ட அந்த ஆணையை உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு நிறுத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன? நேற்று இந்த அரசுக்காக நான் கொடுத்த கேள்விகள், மக்களுக்கான போராட்டத்திற்காக கேட்ட விடை, யார் இதை செய்தார்கள், யார் உத்தரவிட்டது என்பதை வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற கேட்ட ஒரு காரணத்திற்காக உடனடியாக எனக்கான பாதுகாப்பு அதிகாரிகளை முதல்வர்கள் விலக்கி இருக்கிறார். என்னை போன்ற ஒருவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பிலே கூட தலையிடக்கூடிய முதல்வருக்கு தெரியாமலா இந்த தூத்துக்குடி கலவரம், தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கும் என்பதுதான் பொதுவான கேள்வி. அதாவது சட்டமன்றத்தில் அம்மா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இறந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இறந்ததற்கு பிறகு இரங்கல் கூட்டத்திலே எனக்கு அம்மா அவர்கள் இல்லாத இந்த சபையில் வருவதற்கு உடன்பாடு இல்லை, எனக்கு இந்த பதவி தேவையில்லை, 2 முறை நான் முதல்வரிடத்திலே கூட நேரடியாக தெரிவித்திருக்கிறேன், சபாநாயகரிடத்திலும் தெரிவித்திருக்கிறேன், என் தொகுதியிலே எந்த வேலைகளையும் செய்ய முடியவில்லை, அங்கே மந்திரி அவர்களுடைய தலையீடு அதிகமாக இருக்கிறது, மக்களுக்கான பணியை செய்ய முடியவில்லை என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆக இரட்டைகளை சின்னத்தில் நான் நின்றதால், வெற்றி பெற்றதால், இன்றைக்கு அந்த அரசு செய்கின்ற தவறுகளை சுட்டி காட்டியதால் என்னுடைய பதவி பறிபோகும் என்று சொன்னால் அதை பற்றி எனக்கு துளி கூட கவலை இல்லை. ஆனால் எனக்கான பாதுகாப்பை விளக்கியது பழிவாங்கும் நடவடிக்கை தான். தூத்துக்குடியில் நடந்த கலவரத்தில் துப்பாக்கி சூடு நடத்தியது யார், அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற கேள்வியை நான் கேட்ட காரணத்திற்காக இரவு 9 மணிக்கு அவசரமாக தமிழ்நாடு காவல்துறையுடைய தலைவர் டி கே ராஜேந்திரன் அவர்களும் உளவுத்துறையினுடைய தலைவரும் முதல்வர் அவர்களும் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். என்னுடைய உயிருக்கு, தமிழகத்திலே என் குடும்பத்தாருக்கு எந்த விதமான ஒரு சிறு தீங்கு நடந்தாலும் அதற்கான முழு பொறுப்பு முதலமைச்சரும் டிஜிபி ராஜேந்திரன் அவர்களும் தான். என்னை பொறுத்தவரை எதையும் பொய் சொல்லி பெற வேண்டும் என்பதோ இல்லை மற்றவர்களிடத்திலே நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக நடிப்பதோ கிடையாது. என்னை பொறுத்தவரை நடிப்பது தொழில் மட்டும்தான். இதை பொறுத்தவரை என்ன நடந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும், எனக்கும் தெரியும். எதது நடந்தது, எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது என்பது எனக்கும் தெரியும், எல்லோருக்குமே தெரியும். அது முதல்வருக்கும் தெரியும், அங்கே இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்களுக்கும் தெரியும். அதிகாரம் இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு ஒரு தவறு நடந்திருக்கிறது. அந்த உயிர் நீத்த அவர்கள் என்ன குற்றவாளி, அவர்கள் என்ன நக்சலைட் என்று சொல்கிறார்கள், தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்கள். ஜல்லிக்கட்டுக்கு போராடியவர்களையும் இதைத்தான் சொன்னார்கள்.
இது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு தவறு நடந்திருக்கிறது, அந்த தவறுக்கு பொதுமன்னிப்பு கேட்டு அதற்கான நிவாரணத்தை செய்து அது போன்ற தவறுகள் இனிமேல் எதிர்காலத்தில் நடக்காது என்கின்ற உத்தரவாதத்தை கொடுக்க தவறிவிட்டு எதிர்கட்சிகள் மீதும் என்னை போன்று நடந்த நியாயத்தை கேட்கக்கூடியவர்கள் மீது தண்டிக்கப்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்று நினைக்கிறேன். அதுதான் யாருன்னு கேட்கிறேன் இப்ப சமூக சார். அதுதான் இப்ப ரஜினிகாந்த் வந்து சமூக விரோதிகள்னு யாரை சொல்றாரு? அவர் முதல்ல யாருன்னு அடையாளம் காட்ட சொல்லுங்க. அப்ப அவர் சமூக விரோதின்னு முதலமைச்சரும் சொல்றாரு, காவல்துறையும் சொல்றதா சொல்றாங்க. அப்ப அந்த சமூக விரோதிகளை ஏன் இதுவரையும் கைது பண்ணாம இருக்காங்க? அதாவது காவேரி குடிநீர், காவேரிக்கான பிரச்சனைக்கு ஐபிஎல் மேட்ச் வந்து நடக்கக்கூடாதுன்னு எத்தனையோ அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. என்னுடைய முக்குளத்தோர் குழிப்படை அமைப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துச்சு. அதில் வந்து எங்களை பார்த்து கேலி செய்தவர்களை நாங்கள் வந்து அவங்கள வந்து என்னுடைய சிலர் வந்து அவங்களுடைய டிஷர்ட்லாம் கலட்டினாங்க. அதுக்கு 307 கொலை முயற்சி, ஆயுதங்களை வைத்து தாக்கி அடித்ததாக, அவர்கள் ரத்தம் சொட்ட சொட்ட மருத்துவமனைக்கு சென்றதாக பொய்யான தகவல்களை சொல்லி என்னுடைய உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேலாக வழக்கு செய்ய பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ சின்ன விஷயத்தை இவ்வளோ கவனமாக கையாளக்கூடிய காவல்துறை இவ்வளவு இந்த தீவிரவாதிகள் நக்சலைட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை ஏன் இன்னும் அடையாளம் காணாமல் இருக்கு? இது வரைக்கும் ஏன் ஒருத்தர் கூட கைது பண்ணாமல் இருக்கு? அதாவது போராட்டக்காரர்களை அவர் தீவிரவாதிகள் என்று சொல்லுவது யார் யார் சொன்னாலும் உண்மையான உரிமைகளுக்காக போராடக்கூடியவர்களை, உரிமைகளுக்காக போராடக்கூடிய மக்களை, தன்னிச்சையாக எழுச்சியாக போராடக்கூடிய தன்னலம் கருதாத அந்த மக்களை போராட்டக்காரர்களை தீவிரவாதிகள் என்றோ நக்சலைட் என்றோ சொல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கண்டனத்துக்குரியவர்கள். வளர்ச்சி என்பது மக்களை வாழ்விப்பதற்காகத்தான் வளர்ச்சி இருக்க வேண்டும். மக்களை அழித்து ஒரு வளர்ச்சி என்பது எதற்கு? ஜனநாயகத்தினுடைய முழு கரு என்ன? மக்களுக்காகத்தானே ஒரு சட்டம், மக்களுக்காகத்தானே ஒரு ஆட்சி, மக்களுக்காகத்தானே ஒரு திட்டம். அந்த திட்டங்கள் மக்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதுதானே நிசப்தமான உண்மை. காவேரியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உச்சநீதிமன்றம் ஆணை பிறப்பித்தும் இன்று வரை அதற்கான தீர்வு நடைபெறவில்லை. பாரத பிரதமர் வெளிநாடு சென்று விட்டார். ஜூன் மாதம் 4ஆம் தேதிக்குள் நடத்தியாக வேண்டும், அமைத்தாக வேண்டும். மீத்தேன் திட்டம், இப்படி தொடர்ந்து மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிப்பதற்கும் தமிழர்களை ஒரு இன அழிவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் மத்திய அரசு செயல்படுகிறது. அதற்கு மாநில அரசு துணை நிற்கிறது. அதாவது தனி அரசு, தமிழ் முன் அன்சாரி, தனி அரசு, நான், இந்த 3 பேருமே வாய்வழி ஒப்பந்தமே மக்களுக்கான பொது பிரச்சனைகளில் ஒன்றாக இருக்க வேண்டும். மற்றபடி அவரவர்களுடைய அமைப்பு ரீதியாக, கட்சி ரீதியாக எடுக்கக்கூடிய கொள்கை முடிவுகள் அவர்களுடைய தனிப்பட்டது. என்னை பொறுத்தவரை இது மக்களுக்கான பிரச்சனை. மக்களுக்கான பிரச்சனையை சட்டமன்றத்தில் பேசுவதற்குத்தான் சட்டமன்றம் கூடுகிறது. அந்த சட்டமன்றத்திலே மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு சபாநாயகரும் முதல்வரும் அனுமதிக்கவில்லை. அவர் அளித்த அறிக்கை, அவர் அளித்த பதில் அறிக்கையிலே துப்பாக்கி சூடு என்கின்ற வார்த்தையே இல்லை. அப்ப அந்த 13 பேர் எப்படி செத்தார்கள்? அப்ப தமிழர்கள் என்ன முட்டாள்களா? ஒரு அறிக்கை ஒரு முதல்வர் தெரிவிக்கிறார், எப்படி செத்தார்கள் என்பது கூட இல்லை, துப்பாக்கி சூடு என்கின்ற வார்த்தையே அதில் இல்லை. ஆக இது முழுக்க முழுக்க மக்களை ஏமாற்றுவதற்காக. அந்த ஸ்டெர்லைட் கூட அரசாங்கத்திற்கு தொடர்பு இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இன்றைக்கு ஒரு அறிக்கையை, ஒரு ஆணையை பிறப்பித்து விட்டு அவர்கள் நீதிமன்றத்திற்கு சென்று மீண்டும் அந்த 2013 நடந்தது போல் மீண்டும் அவர்கள் அந்த அனுமதியை பெற்று ஆலையை தொடங்குவதற்காக மறைமுகமாக மாநில அரசு அந்த ஆலைக்கு உதவுகிறது என்பதுதான் என்னை போன்ற நடுநிலையாளர்களுடைய கருத்து. சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.